செங்கோல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் உலகத்தமிழர் தோழமை கழகத்தின் தலைவர் திரு பாவல் சங்கர் அவர்கள். வாங்க, அவர் சொல்வதை கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். செங்கோல் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாடும் சரி தமிழர்களும் சரி அடையிற துன்பத்திற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயநகர பேரரசு கீழ் வந்த வாரிசுகள் தான். குறிப்பாக இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த தெலுங்கர்கள் தான் வந்து தமிழர்கள் வந்து உரிமை இழந்து கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணம். இது வந்து தமிழ் உணர்வாளர்களாலும் தமிழ் தேசியர்களாலும் பரவலாக வந்து சொல்லப்பட்டு வர ஒரு கருத்து. இந்த கருத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களாயா? நிச்சயமாக ஆதரிக்கிறேன். அதில் சின்ன என்ன எனக்கு என்ன மாறுபாடு என்ன இருக்குன்னு சொன்னால், 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தான்னு வெளியே ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரூல் பண்ணாங்கிற பார்க்குறதே தப்பு, அந்த பார்வையே தப்பு. பாண்டியர்கள் எடுத்துட்டால் மதுரையை சுற்றி தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவருடைய அரசாட்சி அவ்வளோதான், அப்படி தான் இருந்தது. சோழர்னால் காவேரி பெல்ட்டு தான், சேரன்னா பேரியாறு பெல்ட்டு தான். இது மீதி எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே குடியரசுகள் தான், நூற்றுக்கணக்கான குடியரசுகள் இருந்தது. இந்த பார்வை சரித்திராசிரியர்களுக்கு இல்லை, தமிழ்நாடு தமிழக வரலாறே இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த தெலுங்கர்கள் தான் வந்து தமிழர்கள் வந்து இன்றைக்கி உரிமை இழந்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கேட்டால் இந்த கருத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க? இல்லை, அதை ஆதரிக்கிறேன். அது அடிஷனலாக அது வடுகர்கள் மட்டும் இல்லை, பிராமணர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சிருங்கேரி மடத்தில் உருவான கரு, அது விஜயநகர பேரரசனுடைய கரு சிருங்கேரி மடத்தில் உருவாச்சு. ஹரிகர புக்கரை உருவாக்குனதே சிருங்கேரி மடம் தான். உருவாக்கி வடுகர்களும் பிராமணர்களும் சேர்ந்து வந்தாங்க. வந்தாங்கன்னா மதுரை பெல்ட்டில் பாண்டியர்கள் இருந்தாங்க, பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, முசல்மான்கள் சுல்தான்கள் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வீக்கான நிலையில் மதுரையை கேப்சர் பண்ணாங்க. தஞ்சாவூரும் அவங்க கைக்கு வந்துச்சு, செஞ்சி வந்துச்சு. இப்படி சில பாக்கெட்டில் ரூல் பண்ணாங்க. ரூல் பண்ணபோது அவங்க எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணாங்களோ அங்கெல்லாம் தமிழர்களுடைய நிலங்களை பறித்தாங்க, தமிழ் மொழியை அழித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா பாடசாலைகள்லேயும் சமஸ்கிருதத்தை பிரதானப்படுத்தினாங்க, சமஸ்கிருத பள்ளிகள் நிறையா தொடங்கினாங்க. இப்படி அவங்க கல்வி எல்லாத்துலேயும் அவங்களுடைய கரங்கள் இருந்ததுனால தமிழர்கள் பாதிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழர்கள் குடிகள் இருந்தது. திராவிட இயக்கம்னு சொல்கிற மாதிரி ஏதோ அவன்தான் பிராமணர்கள் தான் குடியை உருவாக்கலாங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் உடன்படுறதில்லை. குடிகள் இருந்தது, இங்கே நூற்றுக்கணக்கான குடிகள் இருந்தது, குடி அரசுகள் இருந்தது. இப்போ சில குடிகள் ஒன்று சேர்ந்து முடியரசுகளும் உருவாச்சு. அப்படி தான் முடியரசுகள் பாண்டிய பேரரசு இருந்த மாதிரி, சேர பேரரசு இருந்த மாதிரி, சோழ பேரரசு இருந்த மாதிரி, கொங்கு மண்டலம் இருந்தது, தொண்டை மண்டலம் இருந்தது. இப்படி பெரிய பேரரசுகளும் குடியரசுகளும் இருந்த நாடாக இவன் வடுகர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஆழமாக காலூன்றானோ அங்கெல்லாம் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் எதிர்த்த எல்லா வேலைகளையும் செஞ்சு பிராமண ஏகாதிபத்தியத்தை தமிழ்நாட்டில் விதைச்ச முக்கிய பங்கு அவர்களுக்கு. அவங்க தான் மூளை. இன்னும் சொல்லப்போனால் தளவாய்கள் சொல்லுவாங்க, தளவாய்கள். அதாவது பிராமணர்கள் தளவாய்களாக இருந்தாங்க. தளவாய்ன்னு சொன்னால் அங்கே தளபதிகளாகவும் மந்திரிகளாகவும் இருக்கவனுக்கு பேர் தளவாய்கள். இப்போ தளவாய்கள் நாயக்கர்கள் பேரில் தளவாய்கள் யார் இருந்தாருன்னா பிராமணர்கள் தான் இருந்தாங்க. அது அந்த பிராமணர்கள் வந்து யுத்தத்தில் இப்போ பிராமணர்கள் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த பிராமணர்கள் இந்த சுப்பிரமணிய சாமியுடைய தாத்தான்னு சொல்லுவார் அவர், ராம பையன். அவர் தான் பிராமணர்களை வந்து கோயில்குள்ள. அந்த பிராமணர்கள் வாரியரும் கூட. அதுதான் முக்கியமாக நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி ஆகணும். பிராமணர்கள் உடனே அவங்க ஏதோ பொண்ணு போட்டு கோயிலில் மட்டும் இருப்பாங்கன்னு இல்லை, இவங்க வடுகரோட வந்த பிராமணர்கள் வாரியருங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏ, இப்போ நீங்கள் ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நீங்கள் இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணுறீங்க, வடுகர்கள் வருகைக்கு பின்பு தமிழகம் வந்து இவ்வளோ உரிமைகளை இழந்திருக்குன்னு. ஆனால் முக்குலத்தோர் சமுதாயத்தில் உள்ள பலர், குறிப்பாக சொல்லோம்னா திருமாறன் ஜி போன்றவர்கள் என்ன ஒரு கருத்து முன்வைக்கிறாங்கன்னா, நம்ம நாயுடு நாயக்கர் நம்ம தேவர் எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி. எப்படி வந்து ஊமத்துறைக்கு வந்து மறு சகோதரர்கள் வந்து அடைக்கலம் கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம நாங்களாம் ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிட்டாலும் கோழிக்கறிக்கு கூடிப்போம்,
இப்படின்னு ஒரு இது சொல்லப்படுது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் பக்கம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா கூட முக்குளத்தூர் நாயக்கர் நட்பு, தேவர் நாயுடு நட்பு போன்ற இதுகள் வீடியோக்களை பார்க்க முடியும். இவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் இப்படி பண்ணுறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய அறியாமை ஒன்று இருக்குது, இவங்களுடைய பொருளாதார தேவைன்னு ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் விட இந்த வெறும் வடுகர்கள் வடுகர்கள் தேவர்கள் ஒற்றுமை மற்றும் இல்லை வடுகர்கள் பிராமணர்கள் ஒற்றுமையை கூட மத்திய ஒன்றிய அரசு திட்டமிட்டு மிக அருமையாக செய்யுது, எல்லாரையும் கவனிக்குது, எல்லா வகையிலையும் கவனிக்குது. அதுதான் காரணமாக நான் பார்க்குறேன். அதாவது ஒன்றிய அரசு தன்னை தமிழ்நாட்டில் கால் ஊன்றணுங்கிறதுக்காக நாடார்கள் மத்தியில் உள்ளே இறங்குச்சு, அதுக்கப்புறம் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் இறங்குச்சு, ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ரெண்டு பேரையும் வளைச்சு போட்டுச்சு. இப்போ தேவமாரில் அங்கங்கே யாராரெல்லாம் குட்டி குட்டி தலைவர்கள் இருக்காங்களோ அவங்க முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் ஒரு பெரிய தலைமையே இன்னும் உருவாகலைங்கிறது ஒன்று. இப்போ வந்து ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரியோ ஜான் பாண்டியன் மாதிரியோ அந்த தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் ஒரு லீடர்ஸ் எமர்ஜ் ஆன மாதிரி தேவரில் எமர்ஜ் ஆகலைங்கிறத மட்டும் இல்லை, எமர்ஜ் ஆன சிலரையும் அவங்க காயடிக்கிறாங்க. காயடிச்சுட்டு ஒன்று இந்த மாதிரி நாங்களும் நான் நாயக்கர்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் இந்து மதத்துக்கு ஒன்று பாதிப்புனா நாங்கள் வந்து நிற்பாங்க. இது எல்லாமே இயக்கப்படுறது டெல்லியிலேருந்து. இந்திய ஒன்றியத்துக்கு இவர்கள்லாம் வந்து அடிபணிஞ்சு போகிறாங்க, அதாவது இந்திய ஒன்றியத்தால் இயக்கப்படுகிறாங்க. இயக்கப்படுறாங்கன்னா பதவிக்காக சிலர் ஓடலாம், பணத்துக்காக சிலர் ஓடலாம், சில பேர் மிரட்டலுக்காக. இப்போ திமுக அதிமுக எதுக்கு அடிபணிஞ்சு கிடக்குது? அவங்க பண்ண தப்புக்காக அவங்க மிரட்டலுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி குட்டி தேவதைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை லாபத்துக்காக அவங்க தான். ஐயா, 1957 செப்டம்பர் 28 வந்து பசுமன் முத்துராமலிங்கர் வந்து கெட்டிபொம்மு நாயக்கரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அந்த இதை சொல்ல முடியுமாங்க? சொல்கிறேன். அதாவது வெள்ளையனை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறையா அதாவது நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் பாளையங்கள்னு சொல்ல மாட்டேன், அதாவது சிற்றரசுகள்னு சொல்ல மாட்டேன், அந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ்நாடு பெரும்பாலும் குடியரசுகளால் ஆளப்பட்டது, நூற்றுக்கணக்கான குடியரசுகள். அந்த குடியரசுகள் ஆளும்போது பேரரசுகளும் இருந்தது, எப்படி பாண்டிய பேரரசு இருந்ததோ அது மாதிரி பல்வேறு பேரரசுகள் 5-6 பேரரசுகள் இருந்தது. நூற்றுக்கணக்கான குடியரசுகள் தங்கள் மண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு கடுமையாக போராடினாங்க. யார் இவன் வடுகன் வந்தபோதும் போராடினாங்க, சில பேர் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. இப்போ சேது சீமையெல்லாம் கடுமையாக போராடியிருக்கு. 4 ராமப்பையன் அம்மானையில் திருப்ப சொல்லப்பட்டிருக்கு, 4 சேது சீமைக்கு போராடி தோத்துருக்கான் ராமப்பையன், திருமலநாயக்கர் மூலம் திருமலநாயக்கனுடைய தளபதியாக போய் தோத்துருக்கான். இப்படி பல இடங்களில் இந்த வடுகர்களையும் எதிர்த்து நின்றதோடு மட்டும் இல்லாமல் பெரிய வரலாறு என்னென்னா வெள்ளையர்கள் எதிர்த்த கடுமையான போர் புரிஞ்சவங்க இந்த கூட்டம்தான். அது புலித்தவனெல்லாம் வீழ்த்தருக்கு வெள்ளக்காரனுக்கு 17 ஆயிருக்கு. 17 ஒரு சின்ன ஒரு குறும்பகுதியை அதை வாசுதேவநல்லூரில் தான் சண்டைக்கு போகிறான், போகிற வழியெல்லாம் அடி வாங்கியிருக்கான். 17 உலக வரலாறுல எங்கேயுமே கிடையாது ஒரு சின்ன பகுதியை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு குடியரசுடைய தலைவனை வீழ்த்திருக்கு, 17 ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னான். நான் அவ்வளோ பெரிய போராட்டம் ஆடிருக்கான். இவ்வளோ வெள்ளையை நிறுத்து புலித்தேவன்லேருந்து எல்லா குடியரசுகளும் போராடும் போது வீரபாண்டிய கட்டவம்மன்னு சொல்லி ஒரு ஆளை மட்டும் ஏண்டா முன்னாடி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் எவனும் எல்லாம் ஏதோ ஒரு தெலுங்கர் வந்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் இன்னும் கடுமையாக கூட எனக்கு வார்த்தை வருது, தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் யார் அதை ஒன்றும் இல்லாத வக்கத்தவனா அல்லது திராணியற்றவனா? தமிழ்நாட்டில் அத்தனை பேர் போராடியிருக்கான், பெரும் போராட்டம் போராடியிருக்கான். 17 அவர் சொல்லலை, இன்றைக்கி தான் தெளிவாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 17 போராடிக்கிட்டு இருக்காங்க, வெள்ளையனை கலங்கடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தனை ஏன் இவனை முன்னிலைப்படுத்துகிறீங்க? அப்போ தெலுங்கன் தான் இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு தெலுங்கனை முன்னிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சுன்னு கேட்குறாரு. அவ்வளோ கடுமையாக வார்த்தையை போடுறார். அதையும் இன்றைக்கி
மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த குட்டி தேவதைகள். அதுதான் இப்போ இந்த இன்னொரு கேள்வி எல்லாம் எழுது என்னென்னா, முக்குளத்தூர் சமூகம் தெய்வமாக மதிக்கிற ஒரு ஆள் பசுமான் முத்துராமலிங்க தேவர். அதாவது பசுமான் முத்துராமலிங்க தேவர் இப்படி சொல்லியிருக்காரு, எதுக்கு வந்து ஒரு தெலுங்கனை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்தோட ஒரு காது குத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், தேவரையா படத்தோட கெட்டிபொம்மு நாயக்கர் படத்தை ஒன்றா போட்டு கட்டவுட் வைக்கிறாங்க. சென்னையில் வந்து கெட்டிபொம்மு நாயக்கருக்கு ஒரு செலவு வைக்கணும் அப்படின்னு அவர்கள் கோரிக்கை வைக்கும் போது கூட அதுக்கு பெரிதளவு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இப்போ என்னோடய கேள்வி என்ன இருக்குன்னா, முக்குளத்தூர் சமூகம் இன்னும் முத்துராமலிங்க தேவரையே ஒழுங்காக படிக்கலையா? உண்மை, 100% உண்மை. தேவ முத்துராமலிங்க தேவரை படித்தார்னா, படித்திருந்தாங்கன்னா, தேவமார் மட்டும் இல்லை தமிழர்களை தமிழர் படித்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஏக தலைவனாக இருந்திருப்பார் அவர். இதுவரையில் நான் சவால் விடுவேன், நான் வர்றவங்களுக்கெல்லாம் நான் படிங்கன்னு சொல்வேன், நீங்கள் வேறு எதை படிக்கிறீங்களோ இல்லையோ முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிங்க அப்படின்னு சொல்வேன். அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவருடைய சர்வதேச அரசியலை புரிஞ்சுக்குங்க, அவருடைய இந்த மண்ணை நேசத்தை புரிஞ்சுக்குங்க. தமிழக வரலாறே நான் அவரை படித்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு இன்னும் முழு இது கிடச்சிது. அதாவது இப்போ இன்னும் சொல்ல போனால், குமரிக்கண்டத்தை பற்றி இப்போ இறையனார் அகப்பொருளை எடுத்து கோட் பண்ணுவார். குமரிக்கண்டத்தை பற்றி அறவரையாக பல பேர் மறுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவர் குமரிக்கண்டத்தில் முதல் சங்கம் எந்தெந்த எத்தனை 74 பாண்டியரை மடமடமடன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இடைச்சங்கத்தில் இருக்க பாண்டிய மன்னர்கள் பேரெல்லாம் சொல்லுவார். அவ்வளோ சொல்கிறாரே இவ்வளோ எங்கேருந்து பண்ணால், அப்புறம் அவரே கோட் பண்ணுவார், இறையனார் அகப்பொருளை படிங்கம்பார். இவ்வளோ தூரத்துக்கு தமிழக வரலாறை பற்றியும் தமிழ் மண்ணை பற்றியும் தமிழ்நாட்டுடைய ஆற்று இதை பற்றியும் அவ்வளவு அறிவாற்றுள்ளவரும் அத்தனையும் இது மக்கள்கிட்ட சொன்னவர். இதெல்லாம் இவங்க படிச்சிருந்தாங்கன்னா, தேவரை படிச்சிருந்தாங்கன்னா, இந்த கட்டோமனுக்கு மட்டும் இல்லை ஒன்றிய அரசுக்கும் ஜாலரை அடிக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியுது, ஒரு கட்டவுட் வச்சுருக்காங்க, போஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் இருக்கார், அவர் கூட அப்படியே ஒட்டி அப்படியே கெட்டிபொம்மு நாயக்கர் ஃபோட்டோ இருக்குது. இதை இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அதாவது ஒரு வரலாற்று புரிதல் உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கும்ல. வெக்கப்படுறேன், அதுக்கு வெக்கப்படுறேன். தேவரை போய் கும்பிட்றாங்க, அக்டோபர் 30 வந்துச்சுன்னா போய் ஜெயந்தின்னு சொல்லிட்டு கொண்டு கும்பிட்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் குடிச்சிட்டு ஆடிட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் தேவரை படித்தாங்கன்னா புரிஞ்சாங்கன்னா, இன்னும் நான் இன்னும் சொல்வேன், இதை என்னடா இது பாவல் தோழரே சொல்கிறாருன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. தேவரை உள்ளார்ந்து படிக்க தொடங்கினா தேவர்ங்கிற வேவ்லென்த் நமக்கு உதவி செய்யுதுன்னு தான் நான் நம்புகிறேன். தேவரை நான் குருவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் முக்குளத்தூரில் பிறந்தேன், மறவர் என்ன குடியில் பிறந்தவன். ஆனால் மறவராக என்னான்னு கூட நான் சென்னை பொறுப்பில் இருந்தேன், இடசாரி இயக்கத்தில் சென்னை பொறுப்பில் இருந்தவன். நான் எந்த குடிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் ஒவ்வொரு குடிக்குள்ளேயும் தமிழர்கள் ஒன்றுபடுத்தணும்னா தமிழ் குடிகளை ஒன்றுபடுத்தணும். ஒவ்வொரு குடிக்குள்ளேயும் இறங்கி வேலை பார்க்கணுன்ன போது நான் பிறந்த குடியில் இறங்கி வேலை பார்க்குறேன். இறங்கி வேலை பார்க்கும்போது தான் தெரியுது என்னுடைய குடியை சேர்ந்தவங்க தேவரை வழிபடுறாங்க, கும்பிட்றாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறான் இல்லையா. தேவரை படிக்கலைங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். இது யார் என்ன என்கிட்ட ஒம்புக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் 2-1 பார்க்குறேன். தேவரை படிக்க சொல்கிறேன். நான் சொல்கிறோம்னா புத்தகம்னா நான் ஃப்ரீயாக தர்றேன். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சின்ன லைப்ரரி தொடங்க, பசுமண் படிப்போம்னு வைங்க. தேவரை படிங்க, நீங்கள் வேறு ஒன்றும் கிடைக்க வேண்டாம், தேவரை படிங்க. படிச்சுட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த கட்டத்தில் நான் எப்படி ஒவ்வொரு கிராமத்தையும் அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுங்கிறது என்னங்கிறத நான் வழிகாட்டுறேன்னு இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் குரு பூஜையை பற்றி சொன்னீங்க. முக்குளத்தூர் புலிப்படையை சேர்ந்த கருணாஸ் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாரு, நாங்கள் சரக்குக்கே 100,000 செலவு பண்ணுவோம், நாங்களாம் தூங்கி எழுந்தாலே போதும், முகம் கூட கழுவ தேவையில்லை, ஒருத்தனை செய்யணும்னா போய் செஞ்சுட்டு வந்துடும் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ நீங்கள் குரு பூஜையில் பார்த்தீங்கன்னா, உங்கள் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து போலீஸ் ஜீப்பு மேலே ஏறி ஆடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே குளுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பெருமை நினச்சி அதை அப்படியே வீடியோ எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடுறதா இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழர்கள் இப்போ பற்றிய ஒரு பார்வை இருக்குது உலக மக்களுக்கு. அப்படி ஒரு பார்வை இருக்கிற உலக மக்கள் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்தா தமிழர்களை என்ன நினைப்பாங்க? இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய அதாவது கருணாஸ் போன்றவர்களை இது போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை இது போன்ற புரிதல் இல்லாமல் சில இளைஞர்கள் செய்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை தம்பி, நான் இந்த ஒரு குடியில் மட்டும் அதை நான் பார்க்கல, மாஸ் சைக்குன்னு சொல்லுவாங்க.
ஒரு கூட்டமாக ஒரு 10-50 பேர் சேர்ந்தாச்சுன்னா 100 பேர் சேர்ந்தாச்சுன்னா அங்கே ஒரு வயலன்ஸ் வருது, ஒரு தலகால் தெரியும். அதுவும் தண்ணியை போட்டால் கேட்கவே வேண்டியதில்லை. அதனால் நம்ம கட்டுப்பாட்டில் கட்டணும். இப்போ ட்ரெயின்லலாம் ஏறி போயிட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு கூட சாகலாம். ஏன்னா மாஸ் சைக்குன்னு சொல்லுவாங்க, மாஸ் சைக்குக்காக இருக்கிறது ஒன்று, ஏற்கனவே தேவரை பற்றி தெரியாமல் போதுமான படிப்பறிவு இல்லாமல் சிவிலைசேஷன் இல்லாமல் இருக்கிற இவங்க ஒரு கூடின உடனேயே ஒரு வயலன்ஸ் வருது. அது கேவலம்தான். இந்த குடிக்கு மட்டும் இல்லை, தமிழர்கள் எல்லா குடிகள்லேயும் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு பொதுமக்கள் இப்படி பண்ணுறதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஒரு பொதுமக்கள் ஒரு புரிதல் இல்லாமல் படிக்காமல் பண்ணுறாங்கன்னு கருணாஸ் போன்ற ஒருத்தர் இருக்கார், பேர் முக்குளத்தூர் புலிப்படைன்னு வச்சுருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும் போது அது ஒட்டுமொத்த முக்குளத்துறையை பாதிக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை, இப்படி தலைவர்கள் வருவாங்க போயிடுவாங்க. அதை இது வந்து இந்த சமூகத்தில் இப்போ முத்துராமலிங்க தவிர இருக்கிறார், என்ன சொல்ல போனால் முத்துராமலிங்க சேதுபதினு ஒருத்தர் இருந்தார். 12 வயசுலேயே கைதாகி திருச்சி ஜெயிலில் வச்சுருந்தான் அவ்வளோக்காரன். அங்கே திருச்சி ஜெயிலில் உடச்சி காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஜெயிலில் இங்கே வந்து கோட்டையில் கொண்டு வந்து காவல் வச்சுருந்து கடைசியில் கோட்டையிலே தான் செத்தார். இப்படி தலைவர்களும் இருக்காங்க. இப்படி பசங்களை இந்த மாதிரி தவறாக மோட்டிவேட் பண்ணி வேகத்தை கிளப்பி நானே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என் விருதுநகர், நான் கூட வேறு ஒரு இதில் கூட சொன்னேன், விருதுநகர் பகுதியில் எனக்கு இருக்க ரத்த உறவுகள் இருக்குது பாருங்கள். எம்பி தேர்தலில் நானும் ஜெயிப்பேன். அவ்வளோ ரத்த உறவுகள், மச்சான் அவ்வளோ பாசமாக எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நான் ஜாதி உணர்வை விட்டு வெளியே வந்து கம்யூனிஸ்டில் இருந்துட்டோன்னே அந்த உறவுகளெல்லாம் அப்படி அத்து போச்சு. இப்போவும் சொல்கிறேன், இப்போ அவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது மாற்று சமூகத்தின் மேலே வன்மத்தை கிளப்பி விட்டு, ஏய் யார்ரா நம்ம யார்ரா அது நம்ம இன்னார் ஆச்சோம் அப்படின்னா எனக்கு பின்னாடி பெருங்கூட்டம் தரன்றோம். நான் எம்எல்ஏ ஆகிறதோ மந்திரி ஆகிறதோ பெரிய விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் எளிமையாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தலைவர்கள் மக்கள்கிட்ட வார்த்தைகளை விடுறாங்க, அவங்களும் தற்காலிக எழுச்சி வருது. நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி தலைவர்களாக இருக்கட்டும், அதாவது இளைஞர்களை தவறாக வழி ஆகிற மாதிரி கேட்டிருக்கேன். சாகிற மாதிரி நான், எனக்கு என்னென்னா செல்வா பாண்டியர்னு என்னுடைய பிள்ளை மாதிரி, அவர் வந்து தமிழர் நடுவன் ஒரு அமைப்பு வச்சுருந்தது, இறந்துட்டார். அவர் பெரும்பாலும் என்னோட தான் இருப்பார். சென்னை வந்தால் என்னோட தான் நேரத்தை கவனிப்பார். நான் படப்பிடிப்புக்கோ இல்லை ஷூ டிஸ்கஷன் போனாலும் அவர் வந்து ஹாலில் உட்காந்துருப்பார், நான் டிஸ்கஷன் அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவு. அவர் சொல்லார் தோழர், இப்போ வந்து தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் நல்லா போய்கிட்டு இருக்கோம், தேவர்கள் மத்தியில் இறங்கணும், ஜனசக்திகள் உருவாக்கணும் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னால் இனிமேல் முடியுமா, வயதாயிடுச்சு, இருப்பே நான் குடி கலரோடு நான் போகிறது சரியாக இருக்குமா செல்வா அப்படின்னு கேட்பேன். இல்லை தொடர் கட்டாய தேவை அப்படின்னு விட்டு இறங்கி வேலைகள் செய்யும்போது 2 கோடி சேர்ந்த பிள்ளைகளும் என்னை ரொம்ப மதிப்பாங்க. 2 பேர்ட்டையும் கேட்பேன் சாகிற மாதிரி, ஏன்னா 57லேருந்து இப்போ வரையிலும் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துருந்தீங்க, என்னடா கண்டீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன பார்த்தீங்க? இன்னும் சொல்லப்போனால் நாடார்களுடைய வளர்ச்சியை பார். அவங்க வந்து பிடியரிசி கூட வீட்டுக்கு வீட்டுக்கு பிடியரிசி வாங்கி சமைக்க தொடங்க போகும்போது ஒரு பிடியரிசி எடுத்து வைங்கங்கிறாங்க. எடுத்து தனியாக வச்சுருந்தாங்க. மாத கடைசியில் அந்த பிடியரிசி ஒரு மூடு அரிசியாக வந்துச்சுன்னா அந்த அரிசி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி வீட்டு வீட்டுக்கு ஒரு மூடு அரிசியை எடுத்துகிட்டு போய் விற்று கோயில் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, இப்படி பொது சொத்தை உருவாக்குறாங்க. பல இடங்களில் விருதுநர் மேன்சன், நாடார் மேன்சன் அப்படின்லாம் உருவாக்குறாங்க. பள்ளிக்கூடங்கள் நிறையா கட்டிட்டு வர்றாங்க, வங்கிகள் உருவாக்குறாங்க நாடார்கள், சரி செட்டியார்கள் அப்படி செய்கிறாங்க, அப்போ கவுண்டர்கள் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி வச்சு டெவலப் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா பண்ணுறீங்க, சண்டை போட்டு என்னடா கிழிச்சிங்கன்னு கேட்பேங்க. இன்னும் ஒருத்தன் அடிச்சுக்கிறீங்க வெட்டிங்க, அவன் ஒருத்தனை வெட்டி ஆச்சான், அதுகளுக்கு ஒரு பழி வேணும் அப்படின்னு அருவாளை தூக்கி தெரியுறீங்க. மாற்றி தான் வெட்டுறீங்க, சும்மா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க கிழவனை கூடவே வெட்டிடுறீங்க. இதன் மூலம் என்ன பார்த்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அலையிறீங்க, தூக்கி போட்டு அடிக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனில், சாகரமாக அசிங்க அசிங்கமாக கேட்குறான் போலீஸ் ஸ்டேஷனில், அதுக்கப்புறம் கோர்ட்டு நீதிமன்றம் அலையிறீங்க, அப்புறம் ஜெயிலில் இருந்தீங்க. இதை தவிர நீங்கள் கண்டது என்ன? இதெல்லாம் கூட எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச சில பேரை நான் பார்த்துருக்கேன். சாகிற அன்னைக்கு கூட செத்துட்டார். இப்போ அவர் கேஸ் இன்னும் முடியலை இந்த வழக்கு. இதிலேருந்து நீங்கள் பார்த்தது என்ன, சந்தித்தது என்ன?
பிறகுடிகள் முன்னேறிச்சில்ல. நீ முதல்ல நீ அந்த உடனே போயிட்டு நீ தேவமாட்டில் போய் தோளில் கை போட்டுக்க வேண்டாம். நீ தேவேந்திர உடனே நம்மலாம் ஒரு தாய் பிள்ளைகளாக தாண்டா இருந்தோம்னு இப்போ சொல்ல வேண்டாம். முதல்ல பகையை நிறுத்துங்க, அப்புறம் இணக்கம் பேசுங்க, அப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சின்ன சின்ன உதவியை செய்யுங்க. நீங்கள் இணக்கமாகாமல் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் சந்ததி யாரும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் எல்லா இடங்களையும் கேட்குறேன், மேடைகளில் கூட கேட்பேன். மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நாயுடு நாயக்கர் முக்குளத்தூர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வரலாறுகளில் இந்த இரண்டு பெரிய இனக்குழுக்கள் நடந்த ஏதாவது மோதல்கள் இருக்கு, அதாவது மோதல்கள் குறிப்பிட்ட ஒரு மோதல் பெரிய மோதல் பற்றி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? யாராக இருக்குல்ல முக்குளத்தூருக்கும் இந்த வடுகருக்கும் எதிராக? அதுதான் ராமப்பையன் அம்மானே படித்தாங்கன்னா போதும். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழர்கள்ட்ட நீண்ட காலமாக ஒரு பெரிய இது இருக்குன்னா, தமிழர்கள் வரலாறு படிக்கணும்னா வெளியே தான் எடுத்து போக வேண்டியிருக்கு. தமிழன் எப்படி அசோகனுக்கு எங்கெங்கே கல்வெட்டு தட்டுக்காங்கன்னா அதை பார்த்து தான் தமிழர்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிய வேண்டியிருக்கு. சந்திரகுப்த மௌரியன் என்ன எழுதியிருக்கானோ அதை வச்சு தான் தமிழர்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. எகிப்தில் போயிட்டு அங்கே போய் ரோமானிய அல்லது அவங்க வணிகர்கள் கூட தமிழர்கள் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரிய வேண்டியிருக்கு. தமிழக வரலாறை பற்றி படிக்கணும் அப்படின்னா, சரி இந்த இவங்க எழுதப்பட்ட புத்தகங்களை தானே தேடணும்னு தானும் தேடி 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 பார்க்குறேன் நேழுகண்ட சாஸ்திரி அப்படி இப்படின்னு எல்லாருமே மொதுவாக ஒட்டுமொத்த வரலாறு இல்லை அல்லது அழிக்கப்பட்டிருக்கு. குமரிக்கண்டம் அழிவில் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்த வடுகர்களும் பிராமணர்களும் தேடி தேடி அழிச்சிருக்கிறாங்க. தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சமஸ்கிருதம் மாற்றிருக்காங்க. அழிப்பு வேலையும் மாற்று வேலையும் நடந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் தேடினாலும் சரியான வரலாறு கிடைக்கல. குறிப்பாக விஜயநகர பேரரசுடைய வரலாறு இருக்குல்ல, அவருடைய சேட்டன் சைடு இருக்குல்ல, அதர் சைடு டார்க் சைடு, அது சுத்தமாக நமக்கு யாருக்குமே தெரியல. ஏன்னா வரலாறு அன்றைக்கி இதை தொகுத்தவன் யாருன்னா, விஜயநகர பேரரசு வரலாறை தொகுத்தவன் யாருன்னா பிராமணனும் வடுகர்களும் தான். அவர் பிராமணனும் வடுகர்களும் தொகுத்ததை அதுக்கப்புறம் அந்த வெள்ளக்காரன் அதை அப்படியே டிக்கெட்ஸிக்கிட்டான். ஏன்னா அவங்க தான் அவனுக்கு துணையாக இருக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் வந்து அதிகாரிகளாக இருக்கிறாங்க, இந்த வடுகர்கள் வந்து நீதி கட்சிங்கிற பேரில் கூடவே இருந்து ஆட்சி செய்கிறாங்க. 1920 1937 வரையிலும் சென்னை மாகாணத்தை ஆண்டவங்க நீதி கட்சி. ஸோ அரசியல்வாதிகள் இவங்க வடுகர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க பிராமணர்கள். அப்போ வரலாறு நமக்கு வரலாறு ஏதாவது விட்டு வச்சுருப்பாங்களா? ஒரு வரலாறும் இல்லை. நம் ஆட்கள் எழுதின வரலாறு எதுவுமே இல்லை. இப்போ அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் நான் பார்க்குறேன், சில செய்திகள் கிடைக்கிது. அதில் இன்னும் சொல்லப்போனால், இப்போ நீங்கள் கேட்டீங்க எங்கேயாவது வடுகர்களுக்கும் முக்குளத்தூருக்கு வந்தது பல செய்திகள் இல்லை. வெள்ளையன இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது சின்ன மருது பெரிய மருதை வீழ்த்தின உடனே கிட்டத்தட்ட 580 பேரை 600 பேரை தூக்கில் போட்டிருக்கிறான் வரிசையாக. இங்கே கிரேக்கத்தில் ரோம்லெலாம் யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா தெருவோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்லேயும் சிலுவையில் அரைஞ்சி தொங்கப்படுவாங்க. வந்து பார்த்துட்டு வர்றவங்கெல்லாம் அரசை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக தண்டனைங்கிறது சிலுவையில் அறையிறது தான். அப்படி சிலுவையில் அறையப்பட்டவர் தான் ஜீசஸும். இங்கே என்ன பண்ணியிருக்கான், திருப்பத்தூர்லேருந்து சிவகங்கை போகிற வழி ரூட்லெலாம் எல்லா மரத்துலேயும் தொங்க விட்டுருக்கான் கொன்று. வந்து பார்க்குறதன் தலையை வெட்டி தலையை ஒரு இடத்துலையும் உடம்பு ஒரு இடத்துலையும் போட்டிருக்கான். இப்படி டெரரைஸ் பண்ணுறான்னா இந்த மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளையனை எதிர்த்திருப்பான், உயிரை கொண்டு கொடுத்துருக்கான். இப்போ ஒரு புலித்தேவன் காலத்துலேயும் சரி, சேது மன்னர்கள் காலத்துலேயும் சரி, சின்ன மருந்து பெரிய மருந்து காலத்துலேயும் சரி, இத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கான்னா வெள்ளையனை எதிர்த்து. வடுகனை சாதாரணமாக மீட் பண்ணியிருப்பானாங்க, கிடைக்கல. கிடைச்ச ஒரு தகவல் இருக்குது, ராமப்பையன் அம்மானே இருக்குது, எழுதின வரலாறு இருக்குது. அந்த வரலாறு இந்த தமிழர்கள் இவ்வளோ பெரிய வீரர்கள் சூரர்கள் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டதல்ல. ராமப்பையன் எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ தூரத்துக்கு திருமண நாயக்கருக்கும் திருமண நாயக்கருக்கு அப்பாவுக்கும் தளபதியாக இருந்தவன் அவன் என்ன எந்த அளவுக்கு வீரதூர சூரன் அப்படிங்கிறதுக்காக எவனும் ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான். அந்த பாட்டில் 4 தடவை போய் சேது சீமையில் போய் சண்டை போட்டு தோத்துட்டு வந்திருக்கான்.
இதுதான் நமக்கு கிடைக்குது. சுப்பிரமணியசாமியோட தாத்தா? ஆ, சுப்பிரமணியசாமியோட தாத்தா? ஆமாம், சுப்பிரமணியசாமியோட முன்னோ தாத்தாவோ முந்தின தலைமுறையோ என்னன்னு தெரியல. சுப்பிரமணியசாமி பயரகமாக சொல்கிறாரு, அதாவது அவங்க யார் வேறு யாரும் இல்லை, எங்கள்கிட்ட ஆமாம் எங்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த அந்த பிராமணர்களில் நான் அடிக்கடி சொல்வேன், நான் மறந்து போயிட்டேன், அப்புறம் ஞாபகம் வந்து நான் டக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பிராமணர்கள் அது ஒரு குறிப்பிட்ட இது குடி உட்பிரிவு, அது அப்போ வயலண்ட் பிரிவு, அது அவங்க போர்க்குடி மாதிரி இருப்பாங்க. அவங்க ராமப்பையன் இத்தனை தடவை போய் போனார், இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் இருந்தார், இந்த இடத்துல வச்சு கடைசியில் இப்போ டச்சுக்காரன் உதவியோடு சேது மன்னரை தோற்கடிச்சான் அப்படின்னு எழுதியிருக்காப்புல. அப்போ எவ்வளவு காலம் போர் நடந்திருக்கும், இந்த மாதிரி எதிரி எழுதி வச்சுருந்தான்னால் வழிய நமக்கு கிடைக்க போகிறதில்ல. கிடைச்சது இது தான், இதை வச்சு தான் எவ்வளோ தூரத்துக்கு வடுகர்கள் இங்கே கால் ஒன்று இருக்குது, என்ன ஆகிருப்பாங்க, என்ன பாடு ஓட்டியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதுவரையிலும் நம்ம குழுக்குள்ளே நீ தான் இடம் கொடுத்துட்டேன், இவன் அவனை சொல்ல அவன் இவனை சொல்ல இந்த கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாண்டியர்கள் அவன் வடுகர்கள் இங்கே வரும்போது பாண்டியர்கள் ரூலிங்கில் இல்லை, இதுவே அதாவது சுல்தான்கள் வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கில்ஜி வந்து அவனுடைய தளபதி மாலிகாபூர் அனுப்பிச்சு, மாலிகாபூர் ஒரு அலி கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இல்லை ஆந்திரா மட்டும் இல்லை மதுரை கோயிலெல்லாம் கொள்ளையடித்து எடுத்துட்டு, மதுரை கோயிலை எடுத்துகிட்டு 800 யானையில் தங்கத்தை மூட்டை கட்டி இழுத்துட்டு போயிருக்கான்னா, அப்போ இங்கே ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இல்லை, தலைமை இல்லை, தலைமை இல்லாத ஒரு பகுதியில் வந்துட்டு மதுரையை கேப்சர் பண்ணுறான் ஒரு கூட்டம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணிட்டான்னு நினச்சோம்னா அது தப்பு, அது இல்லை. எந்த மன்னன் பாண்டியர்களே செய்யலையே, சோழன் செய்யலையே, சேரன் செய்யலையே, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இங்கே இருக்கவங்களாலே செய்ய முடியும், எவனோ வந்து ஒன்றும் இல்லை. வந்து கோயில்களை கொள்ளையடித்தாங்க, கோயிலை ஒட்டி நிர்வாகம் பண்ணான், திருமல நாயக்கன் உட்பட கோயிலை மட்டும்தான் மையமாக வச்சுருந்தான். அது போக அங்கங்கே மறவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மறவர்கள் ஜமீன்கள் இருந்தது, கடற்கரையை ஒட்டி சேது இருந்தாங்க. இடையில் இருக்க வறட்சியான இடங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் பாளையங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் வீரபாண்டிய கட்டவுமன்கிறவனுடைய பாளையம் எழுதிய, மற்ற செழிப்பான பகுதியெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ரூல் பண்ணிக்கிருந்தாங்க. மற்றவற்றை செழிப்பான பகுதி கடற்கரை எல்லாமே மறவர்கள்ட்ட தான் இருந்தது. என்ன சொல்லப்படுதுன்னா மறவர்களும் வடுகர்களும் ஒன்று சேர்ந்துட்டு, அல்லது வடுகர்களுக்கு மறவர்கள் துணை போய் பாளையங்களை பெற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை திருப்ப திருப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்கிறதன் மூலம் இங்கே தமிழ் குடிகளுக்குள்ள ஒரு பகைதான் வறுமை வெளிய, அது வரலாறு இல்லாமல் வரலாறு தேடுவோம், கண்டுபிடிப்போம். ஒட்டுமொத்த தமிழக வரலாறு எழுதப்படணும். அதில் இதுக்கு என்னன்னா ஒரே ஒரு உதாரணம், வெள்ளையனை எதிர்த்த இவ்வளோ பெரிய இந்த குடி இவ்வளோ பேர் உயிர் வடுகர்களை எப்படி வாங்கப்பா அப்படின்னு உட்கார்ந்து சொல்லியிருப்பாங்களான்னு லாஜிக்கலாக பார்க்க சொல்கிறேன். ரெண்டாவது ராமப்பையன் அம்மானையை படிக்க சொல்கிறேன், அதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஏ, இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டத்தை பற்றி பேசும்போது வடக்கே திலகர் தெற்கே தேவர்னு ஒரு இது இருக்குது. 1936 முதுகுளத்தூரில் தேவர் அழைச்சிட்டு வந்து ஒருத்தர் வந்து இந்த கைரேகை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் கூட்டம் போடுறார் முதுகுளத்தூரில், அவர் மேலே வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படலையா? யார் சொல்கிறீங்க? யார்? வேலுச்சாமி நாடார் சொல்கிறேன். பேரையர் வேலுச்சாமி நாடார். பேரையூர் வாழ்ச்சாமி நாடர் மேலே வாய்ப்பு சட்டம் இருந்ததா இல்லையாங்கிறது தெரியல, இருந்திருக்கலாம். பேரையூர் வாழ்ச்சாமி நாடார் வந்து என்ன சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது தேவர் கூட தான் இருந்தவர், தேவர் கூட தான் இருந்தவர். ஆனால் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து அவர் எவ்வளோ போராடினாருங்கிறது போதுமான அளவுக்கு பொது வழியில் வரலை. அது அதான் 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 சொல்கிறேன். 1936 முத்துலாமலிங்க தேவர் தலைமையில் முதுகுளத்தூரில் இந்த கைரேகை தடுப்பு சட்டத்தை எதிர்த்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அது அபிராமத்தில். ஆமாம் நடத்தப்பட்டு வரதராஜ ரெட்டியார் தலைமையில். இப்போ சின்ன திருத்தம், வரதராஜ ரெட்டியார் தலைமையில் அபிராமத்தில் நடந்த முதல் கூட்டம் அது.
அதில் பேரறிவர் வேலுச்சாமி நாயனாரும் நிச்சயமாக கலந்துருப்பார். ஏன்னா தேவரும் காங்கிரஸ்காரரு, பேரறிவர் வேலுச்சாமி நாயனாரும் காங்கிரஸ்காரர். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடின போது தேவர் அதில் பாருனார். அதுக்கப்புறம் தான் அது பெரிய வீரியமான போராட்டமாக ஆச்சு. அபிராமத்தில் வந்து ஒரு பெரும் கூட்டம் நடத்துகிறாங்க மாநாடு மாதிரி, கைரேகை சட்டத்தை எதிர்த்து. அதுக்கப்புறம் இங்கே சிவகாசி இல்லை உசிலம்பட்டியில் எல்லாம் அதிகாரிகள்லாம் பிளான் பண்ணுறாங்க, சார் இவங்கெல்லாம் கலர் வந்து ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப மூர்க்கமானவங்க, அவங்களுக்கு இந்த சட்டம் கட்டாயம் தேவை அப்படின்னு கலெக்டரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு இது பாருங்கள் சிறா இதில் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. எவ்வளோ மூர்க்கமாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துடைய அவசியம் உங்களுக்கு தெரியும் சொல்லி கலெக்டரை வரவழைச்சு ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ இது தேவர் தவறு தருது, கலெக்டர் வராராம் உசிலம்பட்டிக்கு ஜல்லிக்கட்டை பார்க்குறக்கு அப்படின்னு. அப்போ தேவர் வந்து சின்ன சுண்டு திட்டு கொடுத்து விடுறாரு, யாருமே வந்து மாடை வெளியே எடுத்துகிட்டு வராங்க, ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை, இந்த கேள்வி நான் ஏன் இப்போ முன் வச்சேன்னா, இப்போ வந்து வடக்கே திலகர் தெற்கே தேவர்னு மட்டும் சொல்கிறாங்க, உண்மையிலே அப்படி இல்லை. வாய்ப்பூட்டு சட்டம் வந்து வேலுச்சாமி நாளார் மேலே வந்து போடப்பட்டது, அந்த வரலாறை வந்து நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க, ஏற்றுக்க மாட்டீங்க, மறைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட சொல்லு, நாடார்கள் யாராவது சொல்லுங்கள். அதுதான் நாடார் சங்கம் தான் வந்து சொல்லி இல்லை, நாடார்கள் சொல்றதை பத்தி யார் பாட புத்தகத்தில் இதை பத்தி ஒரு தகவல் வந்தபோது தமிழ்நாடு நாடார் சங்கம் தான் வந்து இதை வந்து பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்தது. அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட நான் முன்னோ இருக்கலாம். எனக்கு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வைக்கோ எந்த புத்தகத்திலையோ நான் படிக்கலை. இருக்கலாம் இருக்கலாம்னு சொன்னால் நான் என்னென்னா, இப்போ வாய்ப்புட்டு சட்டம் வந்து திலகருக்கு போடப்பட்டுச்சு, இவருக்கு மேடையில் ஏறி இந்த மாதிரி இப்போ அமைதியாக உட்காருவார். இந்த செய்தி ஊரெல்லாம் பரவலாக தெரிஞ்சிருக்கு, வாய்ப்புட்டு சட்டம் இவருக்கும் இல்லாமல் இன்னும் வேறு யாருக்கு போட்டதுங்கிறதெல்லாம் தெரியும் இருக்கலாம். அது திலகருங்கிற ஒரு பெரிய லீடர் மேலேயும் தேவருங்கிற ஒரு பெரிய லீடர் மேலேயும் போடப்பட்டது இன்னைக்கு பரவலாக செய்தியாக இருக்குது. அதுதான் பேரவர் வேலுச்சாமி நாயனாருக்கு மேலே போடப்பட்டிருக்குன்னா அதை இன்னும் அவங்க பிரபலமாக்கலைன்னு சொன்னால் அது என்னுடைய தவறு. அது அவர்கள் என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழர் குடிகள் ஒற்றுமை சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அப்போ வந்து இவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும்தான் போடப்பட்டதுன்றாங்க, ஏன் இந்த பேரை ஏன் மறைக்கணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தெரியாத தெரிஞ்சா சொல்லிட்டு போகிறோம். சரி சரி, தெரியாது அப்படிங்க சொல்கிறது, அது உண்மையாக என்னன்னே தெரியாது. அண்ணன் இந்த அதை பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு மாநாடு அது. அப்போ வந்து வாய்ப்பீட்டு சட்டம் வந்து பெரிய சீரியஸாக இல்லை. 36 இப்போ அபிராமத்தில் நடந்த பசுமண் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம், அங்கே நடந்த ரேகை சட்டத்தை எடுத்த மாநாட்டில் பலர் கலந்துக்கிட்டாங்க, பலர் தேவரும் கலந்துக்கிட்டாங்க. தேவர் அப்போல்லாம் பேசினார், அப்போல்லாம் வாய்ப்பீட்டு சட்டம் கிடையாதே, அதுவே பெரிய காமெடியாக இருக்கே. வாய்ப்பீட்டு சட்டம் அதுக்கப்புறமெல்லாம் கூட கடுமையாகுது. அப்போது இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஆவணங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணால் வந்து ஏற்றுப்பீங்களா? தாராளமாக, இதில் என்ன இருக்குது? அதுதான் கேட்குறேன். வேறு வேறு ஒரு வேறு அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, மதுரை விமான நிலையம் இருக்குல்ல, மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஒரு தரப்பினர் வந்து முத்துராமலிங்கவர் பேரை வைக்கணுன்றாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து இடம் கொடுத்ததே நாங்கள் தான், அதனால் வந்து இமானுவேல் சேகரன் பேரை தான் வைக்கணுன்றாங்க. நீங்கள் வந்து தமிழர் குடிகள் ஒற்றுமை சார்ந்து பே இயங்குறவரால் இதுக்கு ஒரு நடுநிலைமையாக ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா என்னங்க சொல்லுவோம்? இல்லை, இது வந்து பதட்டத்தை தான் கூட்டும். நான் சொன்னேன்னா நான் சொல்ல விரும்பலை. இன்னும் சொல்ல போனால் நான் எல்லாம் முக்குளத்தூர், அந்த மதுரை வந்து முக்குளத்தூர் பெல்ட்டு, அவர் திருநகர், அவர் வாழ்ந்த ஊர், மறைந்த ஊர், அது அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் கேட்குறாங்க. இமானுவேல் கேட்குறதுங்கிறது ஏன்னா நாங்கள் தான் கொடுத்தோன்றாங்க, பார்ப்போம். அது மத்திய அரசாங்கம் இது விளையாடும். இல்லை, நான் இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, அதான் சொல்கிறல, நீங்கள் வந்து ஒரு குடிகள் ஒற்றுமை, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குடிகள் ஒற்றுமை பேசுகிற ஒரு ஆள், அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம்ல இது ஒரு நடுநிலையை எப்படி வைக்கலாம்ப்பா, இல்லை ரெண்டு பேர் பேரை கூட சேர்த்து கூட வைங்க எங்களுக்கு என்ன, அந்த மாதிரி கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு இன்னும் அதிகமான ஆழமான கருத்துக்கள்லாம் இருக்குது, அது இப்போ விவாதத்துக்கான நேரம் இல்லை. இது புரியுது புரியுது. ஏன்னா இமானுவேலில் இப்படி கொண்டு வந்து தேவருக்கு இணையாக பேசலாமா என்ன இதுங்கிறதுக்கெல்லாம் என்னுடைய கருத்து வேறு வேறு இருக்குது. இப்போ அந்த குடியில் இன்னும் மிகச்சிறந்தவங்கள்லாம் இருக்காங்க,
அந்த அங்கே மதுரைக்கு இவங்க கேட்குறாங்கன்னா இதுக்கு போட்டியாக கேட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா அதனால் ரெண்டு குடி சமரம் சமரசம் வேணும், இணக்கம் வேணும், இதெல்லாம் சரி. இந்த பேர் வைக்கிறதுனால ரெண்டு குடிக்கும் பெருசாக ஒன்று நிறைய போகிறதில்லை, ரெண்டு குடிக்கும் நிறைய போகிறதில்லை. ரெண்டு குடியும் இதில் வந்து ரெண்டு குடியும் இதை பேசிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு ஆளும் அரசாங்கம் விரும்புது. அது ஒன்றிய அரசும் அதுதான் வரும்போது, மாநில அரசும் அதுதான் வரும்போது. வைக்கிறதா இருந்தால் என்றைக்கே வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி ப்ளே பண்ணார், ரொம்ப அருமையாக ப்ளே பண்ணார். யாராவது ஒன்று கேட்டால் இந்த இடத்துல இப்படி அதுக்கு தேவர் பசுமண்லேயே கூட இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஓ நீ இப்படி பண்ணீங்கன்னா இமானுவேலுக்கு அது கேட்பாங்க அவங்க, அதாவது இவர் அப்படின்னு பேரலல் பண்ணிக்கிட்டே அரசியல் பண்ணார். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களை தற்காத்துக்குள்ளே இதை வந்து பயன்படுத்திப்பாங்க, கவுண்டராக கொண்டு வந்து நிறுத்துவார். முத்தராமிதர் பேர் வைக்கணும்னா, ஓ இமானுவேல் பேருன்னு அவன் கேட்பாயா அப்படின்பாரு. ஏன்னா அந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டா, நீ ஒன்று கேட்டேன்னா அவன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்பாரு. இவங்களை பகையாளியாகவே நிறுத்தி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கும்போது இது பற்றி பேசாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். நீ எது நீ எங்கே எந்த பேர் வச்சாலும் எனக்கு நிறைய தமிழர்கள் பேர் வச்சா போதும் அப்படி எடுத்துக்கலாமா? தமிழர்கள் பேர் வைக்கிறது இல்லை, நான் என்னுடைய டிமாண்ட் நீங்கள் சமீப காலங்களில் என்னுடைய பேச்செல்லாம் கேட்டு ஒவ்வொரு கிராமமும் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அரசாங்கத்துடைய உதவியின்றி ஒவ்வொரு கிராமமும் தற்சார்பு நோக்கி போகணும்னு சொல்கிறேன். என்ன யார் சிலை இல்லை, யாருடைய பேர் இல்லை, ஒவ்வொரு கிராமத்தும் பெரும்பாலான தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான கிராமங்கள் ஒரே குடியாக இருக்குது. உதாரணத்துக்கு எங்கள் சென்னல்குடியெல்லாம் 100% மறவர்கள், பக்கத்தில் அரச குடும்பப்பட்டி 100% பல்லர்கள் தான். ஐயோ நீங்கள் ஒரு இவங்கள்லாம் நாடார்கள்லாம் பொது கோயிலெலாம் உருவாக்குறோம், பொது பள்ளிக்கூடம் உருவாக்குறோம், நீங்கள் பொது நிலங்கள் உருவாக்கி ஏன் நீங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு நீங்கள் ஏன் உற்பத்தியை பிரிச்சுக்கிற கூடாது? எக்ஸஸாக இருக்கா சென்னல்குடி? ஏன்ப்பா இது எங்கிட்ட எக்ஸஸாக இருக்குது, உங்கள்கிட்ட என்னப்பா எக்ஸஸாக இருக்குதுன்னு பகிர்ந்துக்குங்களேன்ப்பா, ஒற்றுமையை வளர்த்துக்குங்களேன். இது 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 செய்கிறதன் மூலம் உங்கள் பிள்ளைங்க வாரிசுகள்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க, சுற்று காற்று மண்டலமும் நல்லாயிருக்கும். அவன் அதாவது அரசினுடைய துளி உதவி கூட உங்களுக்கு தேவையில்லை. ஸ்கூல் நீங்களே உருவாக்கலாம், மருத்துவமனை நீங்கள் உருவாக்கலாம், உற்பத்தியும் பங்கீடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இது சொர்க்கம்ப்பா. இது நான் தேரி அளவுக்குள்ளே பேசலை, நம்ம யாரையும் நம்பாமல் முதல்ல வந்து உங்களுக்குள்ளே முதல்ல ஒற்றுமையாக இருங்கன்றீங்க. ஆ ஒற்றுமை நீ அண்ணன் தம்பி, இந்த குடியிலையும் சரி அந்த குடியிலையும் சரி பங்காளிகளே வெட்டிக்கிறானே. புரியுது, ரெண்டு குடியிலையும்னா ரெண்டு குடியும் வெட்டுறாங்கன்னு இல்லை, ரெண்டு குடிக்குள்ளேயே பங்காளிகள் வெட்டிக்கிட்டு இருக்கான். இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் கோயிலுக்கு வசூல் பண்ணுறீங்கல்ல, கோயில் கட்டுறீங்கல்ல, திருவிழாக்கு வசூல் பண்ணுறீங்க, திருவிழா கொண்டாடுறீங்கல்ல, இதை மாதிரி ஒரு கொஞ்சம் வசூல் பண்ணி பொது நிலங்களை உருவாக்குங்க, எல்லோரும் சேர்ந்து பாடுபடுங்க. உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி முட்டை இப்போ இறைச்சி இறைச்சி எல்லாம் அதிலேருந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் ஒரு சொர்க்கம், அது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்ட ஒரு அரசு, மினி அரசு ஆகிடும். இதாண்டா பழைய குடியரசு, இதை ஏன்டா நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட எனக்கு வந்து இப்போ லாலிபப் கொடுக்கக்கூடாது. இந்த இந்த இடத்துல யார் பேர் வைக்கிறது, இந்த இடத்துல யார் செலவு வைக்கிறது, இதில் நான் திருப்தி அடைய போகிறதில்லை. எனது மக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் இதில் ரெண்டு பேரும் ஏமாற்றப்படுறாங்கன்னு நான் சொல்லுவேன். இவன் வைக்கிறதா இருந்தால் என்றைக்கோ தேவர் பேரை வச்சுருக்கலாம். நிரந்தரமாக திராவிட இயக்கம் அதை இழுத்து வம்பு பண்ணி இழுத்துட்டு கொண்டு போயிட்டுருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது என்னையும் பலியாக்காதீங்க இதில். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் அனைத்து கேள்விக்கும் பொறுமையாக பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் கூட சொல்வேன். நான் ஒரு மூத்தவன், எல்லாரையும் உங்களை எல்லாத்தையும் வாழ்த்தலாம், வாழ்த்துறதுக்கு உரிமை இருக்குது. வாழ்த்துறேன். தயவுசெய்து நீங்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் அரசியல் அனைத்து மூலமும் நீங்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கண்ணு மொழிங்க, தூங்கினது போதும், கொஞ்சம் கண் வலிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நன்றிங்க.